அன்பிற்கினிய பத்திரிகை நண்பர்களே, இன்றைய தினம் பிற்படுத்தப்பட்ட சமூக கூட்டமைப்பு சார்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜாதி சங்கங்களின் தலைவர்களையும் சேர்த்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு சங்கங்களின் தலைவர்கள் உரையாற்றினார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முதல் கோரிக்கை, பிசி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு குறைந்தபட்சம் 40% அரசாங்கம் உடனே கொடுக்கப்பட வேண்டும். அது என்ன கணக்கு 40% என்றால், எம்ஜிஆர் காலம் வரை 50% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகு உள்ளிட ஒதுக்கீடு காரணமாக இப்பொழுது 26.5% தான் எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கிரிமி லேயர் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். வித்தவுட் கிரிமி லேயர் பிசிக்கு வந்து 40% தமிழக அரசு கொடுக்கப்பட வேண்டும். இந்த கூட்டத்தில் பல்வேறு சங்க தலைவர்கள் பேசும்போது இது தேர்தலுக்கான கூட்டமாக இருக்கக்கூடாது என்றார்கள். நிச்சயம் இது தேர்தலுக்கான கூட்டம் இல்லை. ஏனென்றால் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவரும் பல்வேறு இயக்கத்தில் தேர்தல் பணியில் இருப்பவர்கள். இன்னும் 2-3 காலத்தில் தேர்தல் இருக்கிறது. ப்ரொஃபஸர் சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் ஈஸ்வரன் திமுக கூட்டணியின் தளபதியாக இருக்கிறார், அன்பு சகோதரர் என்ஆர் தனபாலன் அதிமுக கூட்டணியின் தளபதியாக இருக்கிறார், நான் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறேன். ஆக இங்கு இருக்கின்றவர் அண்ணன் தங்கமணி அவர்கள் வேறொரு கூட்டணியில் இருக்கிறார், ராமகோபாலன் அவர்கள், ராஜகோபாலன் அவர்கள் அவர் தனியாக எல்லா தேர்தலிலும் போட்டியிடுவார். சகோதரர் திருமாறனும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கார். ஆக இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல. இதில் தேர்தலுக்கும் இதற்கும் இந்த கூட்டத்துக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. ஆனால் தேர்தலை விடுத்து எங்கள் ஜாதிகளுக்கு சரியான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அரசாங்கம் இது சம்பந்தமாக உடனடியாக வெள்ளை அறிக்கை தர வேண்டும். என்ன வெள்ளை அறிக்கை என்றால், எத்தனை ஜாதிகள் இருக்கிறது, எந்த அடிப்படையில் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து 50% எந்த அடிப்படையில் பிரித்தீர்கள், அடிப்படையில் பிரித்ததால் எத்தனை ஜாதிகள் பாதிக்கப்பட்டது. உடனடியாக சில தலைவர்கள் பேசுவார்கள், ஜாதியே பேசக்கூடாது என்பார்கள். ஆனால் கல்லூரிக்கு செல்ல வேண்டுமென்றால், பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்றால் ஜாதி இல்லாமல் முடியாது. வேலைவாய்ப்பு பெற வேண்டுமென்றால் ஜாதி இடஒதுக்கீடு தான். இன்றைக்கு பல்வேறு சமுதாயத்தினர்கள் தெருவிலே இறங்கி பேருந்துகளை அடிக்கிறார்கள், ரயிலை கொளுத்துகிறார்கள். அதையெல்லாம் செய்வதற்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் எங்களுக்கும் தெரியும், ஆனால் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஏனென்றால் இங்கே ஓடுகின்ற வாகனங்கள் எங்களுடைய வாகனம் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே மக்களை தொல்லைப்படுத்தி ரிசர்வேஷன் வாங்குவதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை. ஆனால் எங்களுக்குரிய உரிமையை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். 40% தமிழக அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் தலையாய கோரிக்கை. அனைத்து ஜாதி 143 சங்கத்தின் சார்பாக அந்தந்த சங்கத்தின் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் அல்லது பொருளாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா குறுகிய காலத்தில் நாங்கள் ஏன் இந்த சங்கத்தை கூட்டுகிறோம் என்றால், இது வந்து அவசரமாக கூட்டப்பட்ட, இன்னும் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஜாதி சங்கத்தின் தலைவர் அவருக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறார். அப்பொழுதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலைவர்கள் அமைதியாக இருந்தோம். ஆகவே ஒவ்வொரு ஜாதியும் பிரச்சனை வரும்போது அன்றைய முதல்வர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து 20% எடுத்தார்கள். பிறகு இஸ்லாமிய சகோதரர்கள் போராடும் போது 3% பிரித்து கொடுத்தார்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் போராடும் போது 3% பிரித்து கொடுத்தார்கள். ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்கள் திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று. ஆகவே இப்பொழுது ஒரு தலைவர் 20% கேட்கிறார். இன்னும் நாங்கள் அமைதியாக இருந்தால் இதிலிருந்து எடுத்து கொண்டு விடுவார்கள் என்ற பயம். அதோடு இல்லாமல் எங்கள் உரிமை பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுப்பதற்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர் ஈஸ்வரன் உரையாற்றும் போது கூறினார், அந்த ஆணையத்தின் மீதே எங்களுக்கு சந்தேகம். அது ஒரு தலைவரை சந்தோஷப்படுத்துவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஆணையமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆணையம் அமைப்பது என்றால் தமிழக அரசு வெறும் ஒரு ஷீட்லேயே அமைப்பாங்க ஆணையம்.
கமிஷன் அமைப்பது என்பதால் அது ஒரு குறைந்தது 30-40 பக்கங்களுக்கு ஆணையம் என்ன செய்ய வேண்டும், அளவுகோல் என்ன, எப்படி போய் ஜாதி வாரிய கணக்கு எடுப்பாங்க, அவர்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க போகிறாங்க, அதற்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்க, சும்மா ஒருத்தரை போட்டு ஒரு ஆணையத்தை பார்ப்பார் ஜாதி விட அவர் தனியாக ஓரூடாக போவாரா? ஸோ அது கண் துடைப்பு தான், அது வந்து சும்மா ஏமாற்று வேலைக்காக செய்திருக்கிறாங்க. ஆனால் வந்து அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஒரிசா, பீகாரில் சட்டமன்றம் தீர்மானம் செய்யப்பட்டு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைமை தமிழக சட்டமன்றத்தை உடனடியாக மரியாதைக்குரிய முதல்வர் கூட்ட வேண்டும், கூட்டி ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உடனடியாக பட்ஜெட் ஒதுக்க வேண்டும், அதற்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒதுக்க வேண்டும். உடனே சில பேர் கூடுவாங்க ஜாதியே இப்போ பேசிட்டிருக்குன்னு, அதெல்லாம் வெளில மேடைக்கு பேசுறதுக்கு அழகாக இருக்கும். ஜாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த ஜாதிக்குரிய இடஒதுக்கீடு கொடுப்பது தான் சரியான முறை. அதுவரை 40% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பேசிட்டு இருக்கோம், நீங்கள் நடுவில் வந்ததுனால கூட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கோரிக்கை தீர்மானங்கள் ஏற்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்படும். மாவட்டந்தோறும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தை மற்ற மாநிலங்களில் இது ஒரு சாதாரண விஷயம் ஜாதி பேசுவது, ஆனால் தமிழகத்தில் கடந்த 40-50 ஆண்டுகளாக ஜாதி பேசுவது ஏதோ ஒரு குஷ்டத்தை அணுகுவது போல இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு முதலில் நாம் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். ரிசர்வேஷன் இருக்கும் வரை ஜாதி இருக்கும். அப்படி ஜாதி வேணான்னு சொல்கிற தலைவர்கள் ரிசர்வேஷன் வேணான்னு போராட்டம், ஆனால் ஒரு பக்கம் ஜாதி வேணான்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ரிசர்வேஷனுக்காக போராடுவாங்க. ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து மக்களுக்கு அந்தந்த ஜாதி சங்க தலைவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய ஜாதியின் பலத்தை வைத்து கூட்டங்கள் நடத்துவது இதில் அரசியல் அல்ல, உரிமையை வாங்குவது தான். அரசியல் கட்சிகள் வரும் செல்லும், நாங்கள் ஓட்டுக்காக செல்வோம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவர்களை விழிப்புணர்வு கொடுத்து ஜாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது சரியாக பதியப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அம்பத்தி அஞ்சு சதவீத மக்கள் பிசியில் இருக்கிறோம், அதாவது தமிழகத்தினுடைய 55% மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு 26.5. அந்த 55% மக்களுக்கு 40% இடஒதுக்கீடு கண்டிப்பாக, ஆனால் 55-க்கு 55 நாங்கள் கேட்கல, குறைஞ்சபட்சம் 40% வேணுங்கிறோம். இந்த அரங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் அவர்கள் ஜாதியை சார்ந்தவர்கள், தமிழகத்திலே 55% மக்கள் இருக்கிறார். அதே போல் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் பிசிக்கு ரிசர்வேஷன் இல்லை. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்னாக்கா நாட் ஓன்லி கிறிஸ்டின் முஸ்லீம், லிங்குவிஸ்ட் மைனாரிட்டி கூட இருக்காங்க. எந்த மைனாரிட்டி ரிசர்வ் இன்ஸ்டியூஷன்லேயும், அது பள்ளியாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும், பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது ஒரு கோரிக்கை.